கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அருமையான இரவு ஜப தியான வேளையிலே உங்களோடு இடைபடுவதிலே, உங்களோடு கூடி ஜபிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது உங்கள் வெற்றி வாழ்க்கைக்கான, உங்கள் வெற்றி விடுதலை வாழ்க்கைக்கான அற்புதமான ரகசியத்தை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம், தியானித்து ஜபிக்க போகிறோம். இது விசேஷமாய் நீங்கள் எத்தனை பெரிய கஷ்டங்கள் உபத்திரவங்களிலே இருந்தாலும் சரி, எத்தனை வாதை நோய் துன்பம் வியாதிகளிலே அகப்பட்டிருந்தாலும் சரி, பாவ சாப கட்டுகளிலே அகப்பட்டிருந்தாலும் சரி, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுப்பதற்கு இந்த சத்தியம் போதுமானதாக இருக்கிறது. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், இந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். நீங்கள் நன்றாய் அறிந்து கொண்ட தெரிந்து கொண்ட ஒரு அற்புதமான வசனத்திலே எத்தனை அற்புதமான திறவுகோல் ரகசியம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து அதன்படி ஜெபித்து அதன்படி உங்கள் வெற்றி வாழ்க்கையை, உங்கள் வெற்றி வாழ்க்கைக்கான அற்புதமான வழிமுறையை பெற்று நீங்கள் வாழ்ந்து சிறந்திருக்க முடியும். நன்றாக கவனியுங்கள். அப்போஸ்தலர் 4:12 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஒருவேளை அநேகருடைய பிரச்சனைகள் அவர்களுடைய பணங்களினால், அவருடைய செல்வங்களினால், அவருடைய சொத்துக்களினால் தீர்க்க முடிவதா இல்லை. அநேகருடைய பிரச்சனைகளை அவர்களுடைய அதிகாரத்தை கொண்டோ அல்லது அவர்களுக்கு இருக்கிற பொசிஷன் தகுதியை கொண்டோ தீர்க்க முடிவதில்லை. அவர்களுக்கு இருக்கிற எந்த பலத்தினாலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இன்று உங்களை ஒருவேளை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். நன்றாக கவனியுங்கள். இதில் இருந்து எப்படி ஐயா விடுதலை பெறுவது பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு யாருமே காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகளில் இருக்கிறீர்களா? அதற்கு ஒருவர் இருக்கிறார் உங்களை அதில் இருந்து விடுவிப்பதற்காக. அன்பு தேவ பிள்ளைகளை, யாருமே குணமாக்க முடியாத வியாதிகள் இருக்கிறது. மருத்துவர்களால், தலை சிறந்த மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளும் வருத்தங்களும் துன்பங்களும் நோய்களும் இருக்கிறது. ஐயா, இங்கே தான் உங்களுக்கு ரட்சிக்க படுவதற்கு, விடுதலை அடைவதற்கு, சுகமடைவதற்கு ஒரு வழி தேவைப்படுகிறது. எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை, எல்லாம் இருக்கிறது தூக்கம் இல்லை, நல்ல உணவு ஆகாரங்கள் பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் என்னால் தூங்க முடியவில்லை, வேதனையோடு இருக்கிறேன். ஐயா, எல்லாம் நல்லா போன மாதிரி போயிட்டு இருக்குது, ஆனால் ஏதோ பிரச்சனை என்னை வாட்டி வதைக்கிறது, என்னால் நிம்மதியாய் வாழ முடியவில்லை என்று சொல்லுகிற அநேகரை நாம் சந்திக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாக கவனியுங்கள். உங்கள் குடும்பத்திலே ஒருவேளை இருக்கிற பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை யாரும் தீர்க்க முடியாதது போன்ற பிரச்சனைகளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்னும் பாருங்கள், அநேகருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு சீர்திருத்துதல் வேண்டும் அல்லது ஒரு மாற்றம் வேண்டும், என் பிள்ளைகள் இப்படி இப்படியாக நல்ல குணசாலிகளாய் வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டும் நாம் வெற்றி பெற முடியாது அல்லது ஒரு மாற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது, தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே இது ஒரு அற்புதமான சத்தியம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. எத்தனை ஒரு பயங்கரமான காரியம் பாருங்கள், எத்தனை ஒரு அற்புதமான சத்தியம் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்னும் பாருங்கள், ரதங்களில் ஏறி ஓடிப்போவோம், குதிரைகளில் ரதங்களில் ஏறி ஓடிப்போவோம், தப்பித்துக் கொள்ளுவோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இவர்களை துரத்துகிறவர்களும் அப்படியாய் அதைவிட வேகமாய் துரத்துகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ ஜனங்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி ஓடி இப்படி ஓடி அதை செய்து இதை செய்து எல்லாம் தப்பிக்க முடியவில்லையா? ஐயா, எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை, எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தும் எனக்கு இன்னும் சுகம் கிடைக்கவில்லை, எத்தனையோ வழிமுறைகளை கையாண்டும் இன்னும் ஆறுதலும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்கிறீர்களா? உங்களை பார்த்துதான் வேதம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஐயா, நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வானத்தில் கீழங்கும் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அப்படியானால் பாருங்க, அவருடைய வழியிலே அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார்.
அவரே வாசல், இந்த இயேசுவே வழி, இந்த இயேசுவே ஆண்டவர். நன்றாக விசுவாசியுங்கள், நிச்சயமாய் அவர் உங்களை விடுவிப்பார், பாதுகாப்பார். ரட்சிப்புக்கு அவரே வழி. எத்தனை பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி, அன்பு சகோதர சகோதரிகளே, குடும்பத்தில் சொந்த வாழ்க்கையில் எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அவற்றில் எல்லாம் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க இந்த இயேசு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எப்படி தேவனிடத்தில் சேர முடியும், எப்படி கர்த்தரிடத்தில் சேரலாம் என்று ஓ கவனமாய் கவனமாய் மிக கவனமாய் ஆராய்ந்து அறிந்து தியானித்து ஜப வேளைகளிலே உற்சாகமாய் அவருடைய சமூகத்திற்கு வாருங்கள். நிச்சயமாய் எல்லா துன்பங்கள் உபத்திரவங்கள் பாடுகளிலும் இருந்து அவரே உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஐயா, நான் அப்படி ஜெபிக்கிறேன், இப்படி ஜெபிக்கிறேன், இப்படி ஆலயத்திற்கு போகிறேன், இப்படி எப்படி எல்லாம் நடக்கிறேன், இன்னும் 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 உண்மையும் உத்தமமாய் நடக்க பழகுங்கள். இன்னும் உத்தமும் உண்மையுமாய் அவரை சேவிக்க, அவரை ஆராதிக்க, அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க, ஐயா மன உத்தமத்தோடும் தியாகத்தோடும் அவருடைய பணியை செய்ய அவருடைய காரியங்களிலே நிற்க பழகிக்கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை சரித்திரம் நிச்சயமாய் மாறி போகும். இது உங்கள் வெற்றி வாழ்க்கையின் அற்புதமான ரகசியம் என்பதிலே மாற்றமே இல்லை. அங்கும் இங்கும் ஓடாதிருங்கள். ஐயா அற்புதமாய், எந்த வழியுமே இல்லை, இந்த கடனை நான் எப்படி அடைக்க முடியும்? முடியும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டுக் கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. மாற்றமே இல்லை. ஐயா என் நாமத்தினாலே, என் சித்தத்தினாலே நீங்கள் எவற்றை கேட்பீர்களோ அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்ன இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். உறுதியாய் உறுதியாய் விசுவாசத்திலே உறுதியாய் நின்று இதற்கு எதிரான எல்லா சத்துருவின் வேலைகளுக்கும் எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது நிச்சயமாய் ரட்சிக்கப்படுவீர்கள். அது என்ன ரட்சிப்பு? உங்களுடைய எல்லா சிக்கல்கள், சிரமங்கள், ஆபத்துகள், வாதை, நோய், துன்பம், வியாதிகள், வருத்தங்கள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து ரட்சிக்கப்படுவீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிப்போம். நிச்சயமாய் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் வெற்றி வாழ்க்கைக்காக, இவர்கள் வெற்றி விடுதலை வாழ்வுக்காக நீர் கொடுத்த அற்புதமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஐயா எந்த பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகளிலே உம்முடைய பிள்ளைகள் சிக்கிக் கொண்டிருந்தாலும், என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகும்படியாய், குணமாக்க முடியாத வியாதிகள், குணமாக்க முடியாத நோய்களும் வருத்தங்களும் துன்பங்களும், ஐயா சீர் செய்ய முடியாத குடும்ப பிரச்சனைகளும் குடும்ப பாரங்களும், இன்னும் எத்தனையோ சுமப்பதற்கு அரிதான பாரங்களும் கஷ்டங்களும் கண்ணீர் கதைகளும் இன்றோடு இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, அன்பு பிள்ளைகளை விடுதலை செய்வீராக. இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே எத்தனை குழப்பங்கள், ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து இவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. நாமத்தினாலே சுகத்தை, விடுதலையை, ஆரோக்கியத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை என் அன்பு சகோதர சகோதரிகள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இவர்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தர் மீதியாய் இன்னும் அதிகமாய் இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எத்தனையோ காரியங்களிலே முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து பலரையும் பார்த்து அணுகி தோற்று போயிருந்தாலும் சரி, இந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு விடுதலை உண்டு. உறுதியாய் அவரை பற்றிக் கொள்ளுங்கள், பொறுமையோடு அவரை பற்றிக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் இவை எல்லாவற்றிலும் இருந்து அவர் உங்களை விடுவித்து உயர்த்துவார்.